ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்துச்சுனா போதுங்க, நம்ம இந்த குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா 1000 2000 வந்து எடுக்க முடியுங்க. ஸோ அந்த மாதிரி தொழிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோக்களெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு பொருளை நம்ம தயாரிக்க போகிறது இல்லைங்க. ஸோ ஆல்ரெடி தயாரித்து வச்ச பொருளை நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ரீபேக்கிங் பண்ணி நம்ம சேல் பண்ண போகிறோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளீனர் தொழிலுங்க. ஸோ ஒரு குறைந்த முதலிலே இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா டிவி, மொபைல், கம்ப்யூட்டர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ், இந்த மாதிரி அனைத்து பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளீனர் மூலமாக தான் க்ளீன் பண்ணணுங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளீனர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் கிளீனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் என்ன ரேட்டுக்கு சேல் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மினிமம் குறைந்தபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்கு மேலே சேல் ஆகிட்டுருக்குங்க. ஸோ ஆன்லைனில் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம 1 லிட்டருக்கே நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 1 லிட்டர் பாட்டிலுக்கு நம்மளுக்கு 100 ரூபாய்க்கு பக்கம் லாபம் கிடைக்குதுங்க. ஸோ இந்த கிளாஸ் கிளீனர் தயாரிக்கிறதுக்கு மெயினான ரா மெட்டீரியல்னு கேட்டிங்கன்னா கான்சென்ட்ரேட் கிளாஸ் கிளீனர். இந்த காம்பவுண்ட் மூலமாக தான் நம்ம வந்து இந்த கிளாஸ் கிளீனர் வந்து தயாரிக்க போகிறோம். இந்த கிளாஸ் கிளீனர் காம்பவுண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர், இந்த ரெண்டெண்ணா இருந்ததுனா போது இந்த கிளாஸ் கிளீனர் வந்து நம்ம தயாரிச்சிடலாங்க. ஸோ நம்ம 1 லிட்டர் கிளாஸ் கிளீனர் காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 லிட்டர் வரைக்கும் மேக் சிமம் நம்ம தயாரிக்க முடியுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் நம்ம 25 லிட்டர் எடுத்துக்கலாங்க. 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25 லிட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸ் கிளீனர் கிடைச்சிடுங்க. ஸோ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளாஸ்டிக் ட்ரம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 30 லிட்டர் வர அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கிளாஸ் கிளீனர் ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸுங்க. இந்த பாட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேலாகவே அவைலபிள் இருக்குங்க. ஸோ அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட இந்த பாட்டில்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிராண்ட் நேமில் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பாட்டில்களில் வேணுங்கிற அளவுகளில் 1/2 kg 1 kg என்ன அளவுகள் தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் பிராண்ட் நேம் அடித்த ஸ்டிக்கர்ஸ் லேபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில்ஸில் நீங்கள் ஒட்டிக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கு தான் இந்த கிளாஸ் கிளீனர் தயாரிக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டீடைல் பற்றி பார்க்கலாங்க. 1 லிட்டர் இந்த காம்பவுண்ட் வாங்குறதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தாங்க. 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாக்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 1 லிட்டரை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் வரைக்குமே நம்ம தயாரிக்க முடியுங்க. ஸோ நம்ம தயாரித்து சேல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே 1 லிட்டர் 200 ரூபாய்க்கு பக்கம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு சேல் பண்ணால் கூட 25 லிட்டருக்கு 2500 ரூபா வரைக்கும் நம்ம லாபம் பார்க்க முடியுங்க. ஸோ இதை தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ், பாட்டில்ஸ் இதெல்லாமே சேர்த்தே ஒரு 500 ரூபா நீங்கள் மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 லிட்டர் காம்பவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு பக்கம் லாபம் கிடைக்குதுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 2 லிட்டர் காம்பவுண்ட் ரெடி பண்ணீங்கன்னா 50 லிட்டர் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே நீங்கள் 4000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் சம்பாதிக்க முடியுங்க இந்த தொழில் மூலமாக.